السلام عليكم ورحمة الله وبركاته. طلع البدر علينا من سنيات الوداعي، وجب الشكر علينا ما دعا لله داعي. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا ربي سلم وسلم. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقك من ضعف ثم جعل من بعد ضعفا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: وشاب نشع في عبادة الله، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கிக்கும் மிகுந்த மேன்மைக்கு மறுத்தான் அல்லாஹின் மேலான் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹின் மேலான் அருளும் அவனின் கருணையும் காருண்யமல்லல் ஹாத்தமுல் லம்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சரகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தமிழ் தாபியன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயமெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை இன்னெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹங்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. உலகில் எங்கெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிபூர்ண ஆரோக்கியத்தை ஷிஃபாவை அல்லாஹ் வழங்கியல்வானாக. நாம் ஆளும் காலமெல்லாம் மன நிறைவோடு நிம்மதியோடு நீண்ட ஆயுள் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் தந்தல்வானாக. எல்லா வாக்கியங்களையும் பெற்றவர்களாக வாழத்தோப்பு செய்வானாக. நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய பாக்கியமும் வரக்கத்தும் அருளும் பொருளும் நிறைந்த
ரஜப் ஷஅபான் இந்த மாதத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பரக்கத்து செய்தருள்வானாக. அதை தொட்டு வரக்கூடிய ரமலானை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ தோஃபு செய்வானாக. அதை அடைந்து எல்லா விதமான நற்காரியங்களும் செய்வதற்கு உள்ளத்தாலும் உடலாலும் அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை தந்தல்வானாக. ஆமீன். சங்கீ மிகுந்தவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து ஒவ்வொரு கட்டமாக அந்த மனிதனை நகர்த்துகிறான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும். பிறந்த மனிதன், பிறக்கப்பட்ட இந்த மனிதர்கள் சன்னம் சன்னமாக அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். குழந்தை பருவம், விளையாட்டு பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், இப்படி ஒவ்வொரு பருவமாக தாண்டப்பட்டு இந்த மனிதன் அவனுடைய காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், உன்னை பலகீனமானவர்களாக நாம் படைத்தோம். முதல் படைப்பு பலகீனம், குழந்தை பருவம் மிகப்பெரும் ஒரு பலகீனம். அல்லாஹ் சொல்கிறான், பலகீனமானவனாக உன்னை வெளியாக்கி, உன்னை உருவாக்கி, உன்னை பெற்றெடுக்க செய்து, அதன் மூலமாக உன்னை வளரச் செய்து, அதற்கு பிறகு உனக்கு குவ்வத்தை நான் கொடுத்து. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பருவம் வருகின்ற பொழுது, அதனால தான் பெருமக்களான சாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், முதல் பருவத்தில் பிள்ளைகளோடு நீ விளையாடு, உங்களுடைய குழந்தைகளோடு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் விளையாடுங்கள், அழகான முறையில் பேசுங்கள், அழகிய முறையில் பழகுங்கள், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஆரம்ப பருவம், குழந்தை பருவத்தில் பிள்ளையை வெறுக்காமல் ஒதுக்காமல் அந்த பிள்ளைக்கு எப்படி நாம் பக்குவப்படுத்த வேண்டுமோ, ஒழுங்கீனம் செய்யப்படுத்த முடியுமோ, அந்த அளவிற்கு ஒழுக்கத்தையும் ஒழுங்கீனத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அத்திபு அவுலாதக்கும் சலாசு ஹுசாரி, அண்ணல் பெருமாள் சொல்வார்கள், குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை செய்து வளருங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அழகான முறையில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகள். அதாவது நம்ம வேகமா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு இருப்போம், ஓடி வரும் அந்த பிள்ளை, வாப்பான்னு சொல்லி வரும், ஏய் தொட்டிடாத அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி பதறும், அப்படித்தானே? நாம் சுத்தமான உடையில் இருக்குகின்ற பொழுது, குழந்தை பாசத்தோடி வருகின்ற பொழுது நில் அப்படியே நில் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் எப்படி பதறும். உன் உடையை பார்க்காதே, உன் குழந்தையின் உள்ளத்தை பார். அந்த நேரத்தில் வாரி அணைத்து உன் பிள்ளையை நெஞ்சோடு அணைத்துக் கொள். ஆரம்ப காலகட்டத்தில் உன் குழந்தையோடு விளையாடிக்கொள், உன் குழந்தையோடு இருந்துக்கொள், உன் குழந்தையோடு பழகிக்கொள். எப்படி எப்படி விதத்தில், என்னென்ன விதத்தில் எல்லாம் உன் குழந்தைக்கு நல்ல உபதேசம் செய்ய முடியுமோ, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பிஞ்சு மரத்தில் ஆணியை சொருவது போன்றுதான், பிஞ்சு உள்ளத்தில் நல்ல விஷயங்களை பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். அடுத்து சொல்லுவாங்க, அடுத்து ஒரு பருவம் வருகின்ற பொழுது சொல்லுவோம் இல்லையா, தோல் வளைக்கு வந்துட்டு தோழன் ஆயிடுவான் இல்லையா, தோல் வரைக்கும் வளைந்து விட்டால் தோழன். அந்த தோழன் ஆகின்ற பொழுது அறிவுரைகள் சொல்ல வேண்டும், இப்படி நடக்காதப்பா, நீ இப்படி நடப்பா, இதுதான் நல்ல பழக்க வழக்கம், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்களை கண்டால் நீ சலாம் சொல்ல வேண்டும், இவர்கள் யார், ஒரு நம் உறவு முறை உறவு முறைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுங்கீனத்தையும் அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும், பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவரை கண்டா நீ சலாம் சொல்லிடாது, ஏன்னா அந்த அந்த இது இருக்கக்கூடாதுங்க, அது கெட்ட பழக்கம். உறவு முறை கொண்டு தான் உயர்வு கிடைக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸுமாக உணர்த்தி காட்டும். நாம் நம்முடைய வணக்கம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த வணக்கம் என்பது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டுமா, அல்லாஹின் ரிலா கிடைக்க வேண்டுமா, சுவர்க்கமும் அல்லாஹின் பொருத்தமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். உறவோடி பேணி நடந்து கொள், உன் பெற்றோர்களோடு நீ ஒழுங்கான முறையில் நடந்து கொள். இல்லை என்று சொன்னால் தலகீழ நின்று வணங்கினாலும் அந்த வணக்கம் தலைக்கு மேல் ஏறாது. ரிலர் ரப்பிதி ரிலல் வாலிதை, அண்ணல் பெருமானுடைய சொல், சுந்தர் நபியின் முத்தான சொல், ரிலர் ரப்பிதி ரிலல் வாலிதை, ரப்பின் பொருத்தம் உன் பெற்றோர்களின் பொருத்தம். அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களை புரிந்து தோஃபிக் செய்வானாக.
அப்படியானால் நம்முடைய குழந்தைகளுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர் பெரிய வாப்பா, இவர் சின்ன வாப்பா, இவர் மாமா, இவர் மச்சான், இவர் இந்தென்ன உறவு முறைகள் என்பதை அழகிய முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எங்க கண்டாலும் நீ விசாரிப்பான்னு சொல்லணும். நீ அவர் வந்தான் வை, நீ இப்படியே போயிடுனா அப்படின்னு சொல்லக்கூடாது. இது முறையிலேயே அந்த புள்ள அப்படி நீ சொல்லி கொடுத்துட்டீங்க சொன்னா நாம சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு சொந்தம் யார் என்பது கூட தெரியலங்க. இவர் என்ன முறை வேண்டும் என்பது கூட தெரியல. ஒரு வீட்டுல போய் நாம நிக்கணும் வைங்கள, அவங்க யாருப்பா அது தெரியல, தெரியல, இப்படியே சொல்றாங்க. காது வலிசையை கேட்டு செய்தி, ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் நாம் இருக்கின்ற பொழுது நிற்கின்ற பொழுதும் ஒரு உறவு முறை வருகிறார். அந்த உறவு முறை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில், அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவர்கிட்ட கேட்கிறேன் சுபஹானல்லாஹ், எதுக்கு சொல்றேன்னா இந்த அளவுக்கு இருக்கிறது. வெளியே வரும்போதே சொன்னேன், அசத்துட்டேன், அசத்து பாருங்க இப்படிதான் இருக்குது. வாழும் காலம் இந்த பொழுது நம்முடைய உறவு முறைகளை, உறவினர்களை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தோல் வரைக்கும் வந்து விட்டால் தோழனாக விடுகிறான். அந்த தோழனாகி அந்த பிள்ளைகளிடத்தில் எப்படி ஒழுக்கத்தை, ஒழுங்கினத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பருவம் இருக்கிறது, தோழனாக இருக்கின்ற அந்த வாலிப பருவம் முறுக்குத்தனமான பருவம், முறுக்குத்தனமான பருவம். எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துடிக்கும், துணிவு கொள்ளும் தன்மை அந்த தன்மை. அந்த வாலிபத்திற்கு ஒரு பவர் இருக்குது. இன்னைக்கு வாலிபர்கள் தினம் இந்தியாவில் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஜனவரி 12 வாலிப தினம் தானே, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கொண்டாடுறாங்க. அந்த வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் உணர்த்தி காட்டும், ஹதீஸ் உணர்த்தி காட்டும், வல்ல நபியும் நமக்கு அந்த வாலிபர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அதனால தானே சஹாபிகளிடத்தில் போருக்காக வேண்டி தயாராகின்ற பொழுது வயோதிகர்கள் எல்லாம் வேண்டாம், வாலிபர்கள் திரளுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அபூஜஹில் ஒட்டுமொத்தமான முறையில் மக்கா குரைஷிகளை திரட்டுகிற பொழுது ஒப்பற்ற முஹம்மதை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அந்த எண்ணம் துவங்கிய பொழுது அவன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அந்த அபூஜஹில் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? வீட்டுக்கு ஒரு வாலிபர் வாங்க, திடகாத்திரமான வீட்டுக்கு ஒரு வாலிபர் வாருங்கள், 100 வாலிபர்களை திரட்ட வேண்டும். தாருன் நதுவாவில் கூட்டம் போட்ட அந்த அபூஜஹில் 100 வாலிபர்களை திரட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி நின்றான். அவன் சொன்ன யோசனை, வாலிபர்களுக்கு தான் முறுக்குத்தனம் இருக்கும், துடிப்பு தன்மை இருக்கும், நல்ல வேகத்தன்மை இருக்கும், எதையும் நினைக்க மாட்டாங்க இல்லையா? வாலிபர்கள் எதையும் நினைக்க மாட்டாங்க, எதையும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்களா? வண்டியை திருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். பைக்கில் போறாங்க இல்லையா, அப்படிதானங்க பைக்கில் போறாங்க. இந்த இடத்துல வேகமா போறாருங்க, நம்ம செய்து பள்ளியை தாண்டது வேகமா போறாரு. இங்க செக் போஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்குது, வேகத்தட சுபஹானல்லாஹ், அடுத்து தெற்கு முனையில் இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணுங்க. அவர் போகும்போது நான் துவா செய்யறேன், எல்லாத்தையும் தெரியும், பிள்ளைகள்லாம் தெரியும், நண்பர்களாம் தெரியும், எல்லாம் நீ பாதுகாப்பே. விழுந்தா என்ன ஆகுங்க, செதறிடுவான், அப்படிதானே? கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அந்த முறுக்கு தன்மை, அந்த தன்மை எப்படி திருக்கிற அவராட்ல போறாரு, வேகமா போறாரு, சுபஹானது இரவும் பகலும் பார்க்கிறான் நம்ம நல்லா பார்க்க. அது அந்த துடிப்பான தன்மை. அதனால இந்த துடிப்பான தன்மையில், இந்த துடிப்பான நேரத்தில் அந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உயர்வு, எப்படி இருந்தவர்கள் சஹாபிகள், எப்படி பெற்றோர்கள் அந்த இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது அப்படி தன்மையை உண்டாக்கினார்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரதியல்லாஹு அவர்களை வீரமிக்க இளைஞராக உருவாக்கினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வீரமிக்க இல்மில் தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த வாலிப பருவத்தில் ஃபத்வா கொடுக்கும் அளவிற்கு உருவாக்கியவர்கள் அந்த தாய். அந்த தாய் சின்ன 19 வயசுல ஃபத்வா கொடுத்தாருங்க. 19 வயசு தானே முறுக்கு வயசு, துவக்கம் தானே, 33 வயசு நல்ல வயசு. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், 30 கிட்ட வயசு கிட்ட வருகின்ற பொழுது சூரத் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்வான், இது அவல் ஃபித்யத் இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இறைவா, அந்த தக்கியானுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி அந்த கொடுங்கோலனாக ஆட்சி செய்த அந்த அரசன் ஈமான் கொண்டவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டிய பொழுது
அந்த தக்கியானுசரை எதிர்த்து நின்றவர்கள் ஏழு வாலிபர்கள். அல்லாஹ் சொல்வான், இது அவல் ஃபித்யத். அந்த வாலிபர்கள் தடகாத்திரமான வாலிபர்கள், எதற்கும் அஞ்சாத வாலிபர்கள். இறைவனை மட்டும் நாங்கள், இறைவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம், ஈசா அலி ஈசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சியில் வேதத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று முறுக்குத்தனமான அந்த வீரத்தோடு இந்த அந்த வாலிபர்களை பற்றி குர்ஆன் கியாமத்து நாள் வரைக்கும் பேசும். மிகப்பெரும் அற்புதத்தை அல்லவா அல்லாஹ் கொடுத்தான். வாலிப பருவத்தில் அவர்கள் செய்த அந்த அல்லாஹின் மீது கொண்டான அந்த நம்பிக்கை, இறை அச்சம், யாருக்கும் அஞ்சமாட்டோங்கிற அடிப்படையில இருந்த அந்த வீரர்களை, அந்த வாலிபர்களை அல்லாஹ் சொல்வா, இது அவல் ஃபித்யத்துல் காஃப். அவர்கள் அந்த ஊரை விட்டு போன உடனே அந்த குகையில நுழையும் போது சொன்னாங்களா, ரப்பனா ஆத்தினா மில்ல துன்க ரஹ்மத்தன், இறைவா உன் புறத்தில் இருந்து அருளை தேடுகிறோம். அழகான வார்த்தை. இதுக்கு தப்சீர்கள் நிறைய எழுதுவாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? வேற எதையும் கேட்கல, எங்களை பாதுகாத்துரு, இவர்களை விட்டு எங்களை பாதுகாத்துரு, நாங்கள் வாழணும் அப்படிங்கிற சொல்லல. ரஹ்மத்தன் மில்ல துன்க ரஹ்மத்தன் வஹயிலனா மின் அம்ரினா ரஷதா, நாங்கள் ஒதுங்குமிடம், நேர்வழியான எங்களை பாதுகாத்து, உன் புலத்தில் இருந்து அருளை கேட்கிறோம் என்று சொல்லி அவங்க ஒதுங்கினாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தா 300 வருஷம். முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தஃப்ஸீர் எழுதுவாங்க, முஆவியா இருந்த ஆட்சி காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூட இருந்தாங்க. ஒரு போருக்காண்டி ஒரு வழியா போகும்போது முஆவியா ரலியல்லாஹு அந்த குகையை பார்த்துட்டாங்க. அந்த கஹ்ஃப் வாசிகள் நுழைந்து அந்த குகையை பார்த்துட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு உள்ள நுழையலான்னு நினைச்சாங்களாம். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் இஸ்மாயில் அப்துல் பரிசு ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் பதிவு செய்யறாங்க, உள்ள நுழையலான்னு நினைச்சாங்களாம். செய்யுதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா முஆவியா, ஜனாதிபதி மன்னர் அவர்களை உள்ள போகாதீங்க, ஆட்சி செய்தாங்க இல்லையா, நீங்க உள்ள போகாதீங்க, கரிஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க. உள்ள போனீங்கன்னா கரிஞ்சிருவீங்க, கரிச்சிரும் அந்த குகை உங்களை. அவங்க பயந்து நின்றுட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர்களை உள்ள அனுப்புனாங்க, உள்ள போனவங்க திரும்ப வரலங்க. தஃப்ஸீர் எழுதுவாங்க, அந்த குகைவாசிகளை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு கல்லி நாம் புரட்டுகிறோம், காலையிலே மாலையில அவங்க புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்லுவோம், அப்படிப்பட்ட வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹின் நட்சத்தோடு எதிரிகளிடத்தில் அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி வாலிப பருவத்தில் ஊரை விட்டு ஒதுங்கிய காரணத்தால் அல்லாஹால கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் பேச வச்சிருக்கிறான்னு சொன்னா, அந்த வாலிப பருவம் எவ்வளவு பெரிய பருவம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் யௌம லா லில்ல இல்லா தில்லு ஃபீ தில்லி, கியாமத்து நாளில் நிழலே இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹின் அரசின் நிழலின் கீழ் சில பேர்கள் இருப்பார்கள். அதுல ஒன்னு யார் தெரியுமா, ஒஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, ஒஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழித்து கொண்ட தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர்கள் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப பருவத்துல கேட்கிற துவா உடனே அங்கீகரிக்கப்படும். வாலிப பருவத்துல செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். ஏன்னா முறுக்குத்தனமான ஒரு தன்மை அல்லவா அந்த நேரம், தரம் அல்லவா அந்த இது நேரம் அல்லவா, அந்த நேரத்தை அல்லாஹுத்தர உடனே ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா சூழ்நிலையும் இருக்கும், எல்லா சூழ்நிலைகளும் அமையும், அதையெல்லாம் தட்டுவிட்டு அல்லாஹை வணங்குவதற்காக ஒரு மனிதன் ஒரு வாலிபன் ஈடுபடுவானையானால் அல்லாஹுடைய அரசின் நிழலுக்கில் அவருக்கு இடம் உண்டு என்பதை வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார். அதனால தானே போருக்கு இளைஞர்களை எடுத்தாங்கன்னு சொல்லும்போது இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹ் தலாயில் நுபுவால ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஹைஸம ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்ல ரசூலுல்லாஹ்ட வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த போரில் என்னை சேர்த்து கொள்ளுங்கள், நான் வந்தே தீருவேன், என்னை சேர்த்தி ஆக வேண்டும் என்று ஹைஸம ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, நீங்க வயசானிலங்க, உங்கெல்லாம் என்ன செய்ய முடியும், வயசான வாழ்த்துக்கிறது கூட சக்தி இருக்கு, கேட்போம் இல்லையா, கம்பு சுத்துறது கூட உங்களால சக்தி இருக்கா, சிலம்பு கம்பு சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன நீங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல யார சூழல், நான் வந்தே தீருவேன், என் மகனார் பதிரு போரில் கலந்து கொண்டார், இன்னீர் ஆயுத்துல் பாரி அத்தில் நௌமி, நேற்றைய தினம் என் மகனை நான் கனவிலே கண்டேன். அவங்க சொல்றாங்க, ஃபி அஹ்சனி சூர், அழகான தோட்டத்தில் என் மகனை கண்டேன், சொர்க்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், தந்தையை சீக்கிரம் வாருங்கள், நாம் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் என்று என் மகன் சொல்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா, பதிர் போர்ல நானும் என் மகனும் இருக்கிறோம், அந்த நேரத்தில் நான் சொன்னேன், யாரோ மகன் அப்பா சாஹிப், அவங்க பேரு மகனார் பேர் சாஹிப்,
சகுதே நான் போறேன் பதில குழந்தை கொள்ளன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, வாப்பா நீங்க வேண்டான்னு சொன்னார். இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு போட்டி. நான் சேருகிறேன் என்று ஹைசமா அவங்க சொல்லுங்க, நான் சொன்னேன் என் பகத் சாயத சொன்னா நான் தான் சேருவேன்னு சொன்னாரு. எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் என் மகனார் சாயது சொன்னார், பாப்பா உங்களை மாதிரி வயசான ஆள் அங்க தேவையில்லை, பாப்பா என்ன மாதிரி வீரம் கொண்டவர்கள் தான் வாலிபர்கள் தான் தேவைன்னு சொன்னார். என் மகனார் சொன்னார் சாயது, என்ன மாதிரி வீரம் கொண்ட வாலிபர்கள் தான் தேவை, பாப்பா நீங்க உட்காருங்கன்னு சொன்னார். இல்லப்பா முடியாது, எங்க போருக்கு ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க. அப்படியானா எப்படிப்பட்ட பிள்ளையை உருவாக்கியிருப்பாங்க அந்த ஹைசமரதி எல்லாம். இல்லப்பா முடியாது, வாப்பா மகன் சொன்னவங்க கடைசியில் சொன்னாங்களா சீட்டு குழிக்கு போடுன்னு சொன்னாங்களா, சீட்டு குழி ரெண்டு பேரும் பேட்டையும் போட்டு பேரையும் போட்டாங்க. நிறைய சீட்டு குழின்னு சொன்னாலும் நிறைய சொல்லலாம் போல தெரியுது, வேண்டாம் ரெண்டு பேரும் பேரையும் போட்டாங்க. ஒரே பேரை பத்து வாட்டி போட்டு என் பேர் தான் உண்மைச்சுக்கணும் நம்ம சீட்டுன்னு சொன்னாங்க. அப்ப இப்ப ரெண்டு பேரும் பேரையும் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா ரசூலுல்லாஹ் ஹைசமரதி எல்லாம்னு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் என் பேரையும் என் மகன் பேரையும் போட்டோம், என் மகன் பேர் உழுந்துட்டு அதனால பதிலில் அவர் கலந்து கொண்டாரு, அவர் சஹீத் ஆயிட்டார். என் மகனின் பெயர் வந்தது, உங்களை போன்ற வயதானவர்கள் எல்லாம் போருக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு உள்ளத்தில் ஆழமான முறையில் போருக்கு உள்ளத்தில் பதிந்த என் சாதியின் மகன் போரில் கலந்து கொண்டு சஹீத் ஆயிட்டான். நேத்தே தின நான் கனவுல கண்ட வாப்பா சீக்கிரம் என்ன எனக்கு எதை வாக்களித்தானோ போரில் ஷஹீதானால் சொர்க்கம் என்று உண்டு என்று சொன்னானோ அந்த சொர்க்கம் எனக்கு தந்தான், சீக்கிரம் வாங்க வாப்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் சொன்னான். சொல்லிட்டு அவங்க ஹைசம ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வக்கது கபரத்து சின்னி உரக்கமுமி, என் எலும்பெல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டு, வயசா என்ன ஆயிடும் இல்லையா, எனக்கு வயதும் ஆகிவிட்டது, என் எலும்பெல்லாம் சோர்வாகிட்டது, ஆனால் நான் போருக்கு வந்தே தீர்வேன், நீங்கள் துவா செய்யுங்க நான் கலந்து கொள்றேன் யார சொல்லா என்று ஹைசன ரதியல்லாஹ் அன்ஹு அந்த வீர அந்த வயதான நேரத்திலும் கூட அவர்கள் ஆர்வத்தால் சொன்னாங்க அப்படின்னு இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவாங்க. கடைசி அந்த போரில் கலந்து கொள்றாங்க, அதில் ஷஹீதாகிறாங்க. எதற்கு சொல்கிறீங்க என்று சொன்னார், வாலிப பருவமாக இருந்த தன் மகனார் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு தன் தந்தையிடத்தில் போட்டியிட்டு சீட்டு குலுக்கி போட வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பம் வந்த பொழுதும் கூட இப்படியும் துஆ செய்தார்களா அந்த வாலிபராகிய சாஹிப் ரதியல்லாஹு யாரெல்லாம் என் பேர் வரட்டுமே சொன்னார், யாரெல்லாம் என் பேர் வரட்டுமே, இன்னும் ஹைசமா பாப்ப என் பேர் வரட்டும் மகனார் என் பேர் வரட்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் போட்டி போட்டு கொண்டார்கள் ஒரு தந்தையும் மகனும் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். சங்கேமிக்கவர்களே, வாலிபர்கள் தனம் அந்த வாலிபத்தை அந்த பருவம் இருக்கிறது, அது ஒரு உன்னதமான பருவம். அந்த பருவத்தில் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்காமல் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்முடைய வாலிபர்களுக்கு நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. ஆமீன் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி காலகட்டம், இந்த காலகட்டம் அப்படி காலகட்டம், கசக்கிட்டு இருக்கிறான், நல்ல தெரியுது மது அடிக்கிறான், நல்ல தெரியுது போயில போடுறான், பெரியவர்களுக்கும் பெரியாத மூத்தவர்களுக்கும் மரியாதை கொடுக்காம தம் அடிக்கிறான், அப்படித்தானுங்க உண்டா இல்லையாங்க சொல்லுங்களுங்க, உண்டா இல்லையா? அதனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதனால தான் அடிக்கடி இப்படி துவா செய்ய, அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி தந்தல்வாயா அப்படின்னு சொல்லிடுதான். இந்த ரஜம் இன்ஷால்லா தொடுகிறது, இந்த தினம் எந்த இன்ஷால்லா தொடுகிறது, அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வின் பரக்கத்தையும் அருளையும் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும், ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கேட்க வேண்டும். அந்த ரமலானை அடைந்து எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்தவர்கள் அல்லாஹ் நம்மை நீண்ட ஆயுள் வாழ தொகை செய்வானாக. நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரப்பல் ஆலமீன் நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி அருள்வானாக. நம்முடைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் நல்ல அதாவது எண்ணங்களை உருவாக்கி அருள்வானாக. நம்முடைய இளைஞர்களை ரப்பல் ஆலமீன் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் வாழ தொகை செய்வானாக. அத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்கூடிய பாக்கியமான பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. இளைஞர்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் உருவாகுவதற்கு ரப்பல் ஆலமீன் தொகை செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. பெற்றோர்களோடு மனைவி மக்களோடு மஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் ஜியாரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. இந்த நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.